இலங்கை சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்தின் கடந்த 2 வருடங்களுக்கு மேலாக செயற்படாமல் இருந்த செயற்பாடுகளை கிழக்கு மாகாண முதலமைச்சர் ஹாபிஸ் நசீர் அகமட்டுடன் இன்று காலை இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதி கிளேயர் மேயரவுட் முதலமைச்சர் காரியாலயத்தில் கலந்துரையாடினார். இந்த கலந்துரையாடலின் போது காணாமல் போனோர் மற்றும் வாழ்வாதாரம் பெறுவோர் தொடர்பான பிரச்சினைகளும் விவசாயம், தொழில்நுட்பம், அபிவிருத்தி போன்ற விடயங்களும் கலந்துரையாடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் நடைபெற்ற இந்த 2 தரப்பு கலந்துரையாடலில் சமூகத்துக்கான நல்லெண்ணங்கள் உதயமாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ வெரி மச். இவ்வளவு இன்று நாங்கள் ICRC-யினுடைய கொழும்பு வதிவிட பிரதிநிதியும் இன்று கிழக்கு மாகாணத்துக்கு வருகிறதும் கிழக்கு மாகாணத்தில் எவ்வாறு அவர்களுடைய வேலை திட்டங்களை மிகவும் துரிதமாக எடுத்து செல்வது சம்பந்தமாகவும் இன்று அவர்களுடைய ஒரு சில ப்ரொஜெக்ட்ஸ் கிரான் போன்ற இடங்களிலே நடைபெற்று கொண்டிருப்பதை, அதாவது வாழ்வாதார திட்டங்களுடன் சம்பந்தப்பட்ட விடயங்களை கிழக்கு மாகாணம் முழுக்க விஸ்தீரிப்பது சம்பந்தமாகவும், அவர்களுடைய அலுவலகம் இன்று மட்டக்களப்பில் திறப்பது சம்பந்தமாகவும் துரிதமாக தங்களுடைய நடவடிக்கைகளை கிழக்கு மாகாணத்துக்கு செயற்படுத்துவது போன்றதற்காக அலுவலகத்தை துறந்து செயற்படுத்துவது சம்பந்தமாகவும் நாங்கள் இன்று ஆராய்ந்தோம். அது குறிப்பாக மிஸ்ஸிங் பர்சன்ஸ், அவர்களுக்கு அவர்களுடைய நடவடிக்கைகள், அவர்களுடைய ஆவணங்கள் திரட்டப்படுவது சம்பந்தமாக அவர்கள் எடுத்த நடவடிக்கைகளை பற்றி விளக்கி கூறியிருந்தார்கள். அதுபோன்று யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மாத்திரமல்ல, முக்கியமான விடயம், கதைக்கப்பட்ட விடயம், யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் என்று வேறுபடுத்தி பார்க்காமல் மாத்திரமல்ல, எல்லோருக்குமே கிழக்கு மாகாணத்திலே நிறைய பேர் வறுமை கோட்டுக்கு கீழ் வாழுகின்ற அத்தனை மக்களுக்கும் தங்களுடைய உதவிகளை விருத்தி செய்வது சம்பந்தமாக இன்று எங்களிடம் அவர்களுடைய திட்டங்களை எங்களுக்கு மிகவும் தெளிவாக கூறி அதற்கு எங்களுடைய முழு ஒத்துழைப்பும் ஆதரவும் கொடுப்பது மாத்திரமல்ல, பல தொழில்நுட்பங்களை கூட அறிமுகப்படுத்துவது சம்பந்தமாக நான் அவர்களுக்கு வேண்டுகோள் விடுத்திருக்கின்றேன். குறிப்பாக கிராமிய கைத்தொழிலும் விவசாயத்துறையிலும் புதிதாக தொழில்நுட்பங்கள் சம்பந்தமாக எங்களுடைய மக்களுக்கு அறிமுகப்படுத்துவது சம்பந்தமாகவும், அதை சந்தைப்படுத்துவது சம்பந்தமாக, அதற்கு உதவி செய்வது சம்பந்தமாகவும் நாங்கள் இன்று கலந்துரையாடினோம்.